Welcome to Cinema Mayday. தமிழ் மற்றும் தெலுங்கு சினிமாவில் முன்னணி நடிகையாக வளம் வருபவர் நடிகை சமந்தா தற்போது தமிழில் சிவன் இயக்கத்தில் விஜய் சேதுபதி நடித்து வரும் காத்துவாக்கள ரெண்டு காதல் படத்தில் நயன்தராவுடன் இணைந்து நடித்துள்ளார் இதன் படப்பிடிப்பு முழுமையாக நிறைவடைந்து வெளியே வெளியீட்டிற்கும் தயாராகி வருகிறது தமிழ் சினிமாவில் முன்னணி நடிகையான சமந்தா பிரபல தெலுங்கு நடிகர் நாகார்ஜுனாவின் மகனும் நடிகருமான நாக சைதன்யாவை காதலித்து மணந்தார் நட்சத்திர ஜோடிகளான வளம் வந்த இருவரும் கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக மன பிரிவதாக தங்களுடைய டிவோர்ஸ் முடிவை அறிவித்தனர் சமந்தா சைதன்யா இருவரும் ஆடம்பரமாக திருமணம் செய்து கொண்டனர் திருமணத்தின் போது சமந்தா அணிந்திருந்த புடவை சைதன்யாவின் அம்மாவின் அம்மா பாட்டியின் திருமண புடவையாம் அந்த புடவையை ரூபாய் நாற்பது லட்சம் வரை செலவு செய்து புதுப்பித்துக் கொடுத்து அதை நாக சைதன்யா சொன்னாராம் இந்த நிலையில தன்னோட திருமண புடவையை நாகச்சையாவின் குடும்பத்தினரிடமே மீண்டும் கொடுத்து விட்டாராம் சமந்தா நாகச்சைதன்யாவின் சம்பந்தப்பட்ட எந்த பொருளும் தன்னுடன் என முடிவெடுத்து அவர் இவ்வாறு செய்ததாக சமந்தாவின் நெருங்கிய நட்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன திருமணத்திற்கு பின்னரும் சமந்தா தொடர்ச்சியாக படங்களில் நடித்து வந்தார் இந்த நிலையில இருவரும் பிரிந்து வாழ முடிவு செய்துள்ளதாக அண்மையில் தங்களின் விவாகரத்தை அறிவித்தனர் அதன் பின்னரும் சமந்தா தற்பொழுது படும்பிசியாக பல படங்களில் தொடர்ந்து நடித்து வருகிறார்